ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிக்ஸி ஃபேமிலி. இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 10 ரூபா பொருட்கள் நான் வாங்கின 10 ரூபா பொருட்கள் சொல்லிட்டு வீடியோ போட்டேன் இல்லையா. ஸோ அது இதில் இந்த 4 பொருட்களுமே பெண்டிங் ஆகிடுச்சு, அதாவது வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். ஆக்சுவலாக கபோர்டில் இருந்ததுனால நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அந்த பெண்டிங் வீடியோ தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் 10 ரூபா தான் பாருங்கள். நான் நல்லா எவ்வளோ அழுத்துகிறேன் பாருங்கள், ஆனால் மடங்கவே இல்லை, அந்தளவுக்கு திக்காக இருக்குது. என் ரெண்டு பசங்களுக்காக நான் 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா பிளேட்டு, மினி பிளேட்டு. இது ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்தது, 10 ரூபாய்க்கு வர்த்தபிள் தான் இது. இது ஏன் நான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் ஒரு ஃபங்க்ஷன் கார்ட் போனேன் அப்படின்னா என்னோடய ஹேண்ட்பேக்கில் ஒரு பாக்ஸ் எம்டி பாக்ஸ் இருக்கும். அந்த எம்டி பாக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்க நம்ம இலை போட்டு நம்ம டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட உட்காருவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து பசங்க என்னோடய பொண்ணு குழந்தையாக இருக்கா இல்லையா, ஸோ அதனால் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா, ஸ்பீடாக சாப்பிட மாட்டா. நம்ம அந்த குழந்தைக்காக மட்டும் அந்த ஃபுல் டேபிளும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் என் பையன் தான் சாப்பிடுவோம், என் பொண்ணுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாக்ஸ் ஆல்ரெடி என் பேக்கில் இருக்கு இல்லையா, நான் அந்த பாக்ஸில் அவளுக்கு சாப்பாடு கலெக்ட் பண்ணிப்பேன், சாம்பார் சாதமும் இல்லை ஏதோ ஒரு பொரியல் வாங்கிட்டு ரிசப்ஷன் ஹாலுக்கு, அதாவது சேர்லாம் இருக்கும் இல்லையா, சேரில் உட்காந்துட்டு அவளுக்கு ஊட்டிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக இந்த பிளேட் வாங்கினேன். எப்பவுமே இந்த மாதிரி எங்கே குழந்தைங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா, வெளியே போனீங்க அப்படின்னா நம்ம அந்த குழந்தைக்கு ஊட்டுற வரைக்கும் ஃபுல் டேபிளும் நமக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இலை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பிளேட்டு உங்கள் பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைக்கான சாம்பார் சாதமோ தயிர் சாதம் ஏதோ ஒரு சாதம் வாங்கிட்டு நீங்கள் சேருக்கு ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்துடலாம். அதே ஃபோட்டோக்கெலாம் ஃபோட்டோ எடுக்கிறவங்களே அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஊட்டிடலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் மாற்றிக்கோங்க. அதுக்காக தான் நான் இந்த பிளேட் வாங்கினேன். அழகாக இருக்குது. இந்த பேஸ்கெட் பண்ணிங்கன்னா 10 ரூபீஸ் தான், ரொம்ப அழகாக இருந்தது. நான் பூண்டு வைக்கிறதுக்காக இதை வாங்கினேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அதுவும் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிக்ஸி ஃபேமிலி. இது பார்த்தீங்கன்னா நான் மளிகை சாமான் எடுத்து ப்ரவென்ஷன் சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன் இல்லையா, அது பாதிலே கட் ஆகிடுது. அதோட கண்டினியூஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா 5 kg ஆட்டா. ஸோ நான் இந்த ஆட்டா மந்த்துக்கு தான் வாங்குவேன், அதை இது எனக்கு ஒரு 2 மந்த்துக்கு வரும். ரொம்ப ரேராக தான் நான் சப்பாத்தி பூரிலாம் போடுவேன். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். 5 லிட்டர்ஸ் கோல்டு வின்னர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கடலை எண்ணெய் ரொம்ப அந்த டேஸ்ட்டு பிடிக்காததுனால ரொம்ப ரேராக தானே யூஸ் பண்ணுவேன். அதாவது 5 லிட்டர் கோல்டு வின்னர் வாங்கினேன்னா 1 லிட்டர் கடலை எண்ணெய் வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணிப்பேன். அந்தளவுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டைடு, ஏற்கனவே டைடு 1 kg இருந்தது. ஸோ அதனால் 1/2 kg 1 kg தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து காயப்பொடி, கார குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது. அப்புறம் மேகி பேக்கெட், இதுவும் எமர்ஜென்சிக்கு தான். சீக்கிரம்லாம் எழுந்துட்டேன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். தோசை வேறு ஏதாவது தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். எமர்ஜென்சிக்கு தான் இந்த மேகிலாம். இவ்வளோதாங்க என்னோடய ப்ரிஃபரன்ஸ். என்னோடய மளிகை சாமான் வந்து இந்த மந்த்துக்கான மளிகை சாமான் இது தான். ஏற்கனவே கொஞ்சம் வீட்டில் இருந்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, நான் ஃப்ளிப்கார்ட் வால் ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளிப்கார்ட் வீடியோ போட்டிருக்கும் போது பார்த்துருப்பீங்க. அந்த வால் ஸ்டிக்கர் கவருக்குள்ளே இந்த டிசைன் தான் இருந்தது. இதுதான் அந்த ஸ்டிக்கரு. நாங்கள் வீடு ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு சைடு தான் நாங்கள் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இது வந்து மேலே ஃபர்ஸ்டில் இருக்கிறது வந்து இந்த பிக்சர், என்னோடய மாமனாரும் மாமியார் இது. அது கீழே எங்களோட ரிசப்ஷன் பிக், அது கீழே வந்து என்னோட அதோட
பூ முடிச்ச டிவிக்கு மேலே இருக்கு இல்லையா பிக்கு, அது அது வந்து உப்பு தாம்பலம் செய்யும் போது எடுத்த பிக்சரு. மேலே வந்து என்னோடய பசங்க, அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து என்னோடய அப்பா நான் என் ஹஸ்பண்ட் இருக்கும். இந்த ஸ்டெப்லேசர் மேலே வச்சுருக்கிறது வந்து நானும் என்னோடய அப்பாவும். இந்த பிக் வந்து இப்போ ரீசெண்டாக திருப்பதிக்கு போகும்போது எடுத்தது. இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்டிக்கு காட்டுறதுக்காக, இந்த வால் ஸ்டிக்கர் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.